சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி ஐநாவும் அனைத்து உலக நாடுகளும் ஓரணியாக நின்று போரை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து முழு விபரத்தை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த செய்தி குறித்த முழு விபரம் என்ன? கடந்த 10 நாட்களாக காசா பகுதியில் நிகழும் போர் உலக மக்கள் அனைவரையும் பதவசைக்கு வைத்திருக்கிறது. உயிருக்கு பயந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறுவதும் மொத்தமாக அழிக்கப்பட்ட குடியிருப்புகளும் கடும் காயமடைந்த குழந்தைகளின் அழுகுரலும் குடியிருப்பு உணவின்றி தவிப்பொருளும் வேதனையும் இதயம் உள்ளோர் அனைவரையும் கலங்க வைத்திருக்கிறது என்பதையும் தமிழக முதலமைச்சர் ட்விட்டர் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். போரின் போது மருத்துவமனைகள் தாக்கப்படுதல் கூடாது என்பதையுடைய விதி மீறப்பட்டு மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மனிதம் மறந்து போய்விட்டதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் உலக சமூகம் இனியும் இதை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஐக்கிய நாடுகள் அவையும் அனைத்து உலக நாடுகளும் ஒருணியாக நின்று கொடும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்பாவி பொதுமக்களுடைய உயிர்களை காக்க வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சரோட வேண்டுகோளாக இருக்கிறது. அது ட்விட்டர் வாயிலாக தமிழக முதலமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். கூடுதல் தகவலுக்கு நன்றி பாஸ்கர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.